Welcome and welcome friends, this is Tamil Vistas, I am Ungal Danesh. Today we will talk a hot topic in the media, debate and shows. Now plus 2 board exams, TN government cancel. Next to plus 2 students, they choose higher education, a college, choose a course. இப்போ இதுதான் மீடியாஸ்ல வந்து ரொம்ப பெரிய ஹாட் டாபிக்கா டிபேட்டா ஷோவா நடந்துட்டு இருக்கு. இப்போ அத தான் நாம பார்க்க போறோம். எப்படி ஒரு நல்ல காலேஜ் चूஸ் பண்றங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கு ஒரு 3 கிரைட்டீரியாஸ் இருக்கு. First criteria we will talk about your preference. Preference is choose private college or government college. First preference is government college. In government college, professors choose net exam professors. That's professors well qualified, well educated professors. Then அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமும் இருக்கும். Government college நீங்க எப்பவுமே first preference வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு government college கிடைக்கலங்கற பட்சத்துல நீங்க private college வச்சுக்கலாம். Second criteria நீங்க பார்க்க போறது உங்களுக்கு அந்த college உடைய நீங்க select பண்ற college உடைய infrastructure, அந்த collegeல என்ன மாதிரியான facilities இருக்கு, classroom facilities systemized, அப்புறம் ஒரு science group இருந்தா அதோட lab facilities, labல நல்லா இருக்கா, research programக்கான நல்ல equipmentsலாம் இருக்கா, teaching style எப்படி இருக்கு, நல்லா சொல்லி தராங்களா, இது மாதிரியான preference வந்து உங்களுக்கு second criteria college choose பண்றதுல இருக்கணும். Third criteria உங்களுடைய sustainability. Sustainability அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, அந்த collegeல நீங்க படிக்கக்கூடிய நிலைத்தன்மை. அந்த collegeல நீங்க ஒரு time once நீங்க join பண்ணிட்டீங்கன்னா UG 3 years அப்புறம் PG 2 years வந்து அந்த காலேஜ்ல நீங்க சஸ்டைண்டா இருந்து படிச்சு முடிச்சிட்டு வெளிய வரணும். அதுதான் உங்களுடைய சஸ்டைனபிலிட்டி. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல ஒன்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இல்ல ஸ்டூடண்ட்ஸ் இல்ல மேனேஜ்மென்ட்னால நிறைய பிரச்சனைனால டிஸ்கண்டினியூ பண்றாங்க. அதனால அவங்களுடைய அந்த வருஷம் அந்த 3 வருஷம் வேஸ்ட் ஆகுறது இல்லாம பேரண்ட்ஸ் உடைய மணியும் வேஸ்ட் ஆகுது. நிறைய பிரைவேட் காலேजेसல வந்து நீங்க அந்த இயரோட ஃபுல் ஃபீஸ் கட்டணும் தான் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுப்போம் அப்படினு சொல்லிட்டு ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதனால நீங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்றப்ப அந்த காலேஜ்ல என்னால அந்த வருஷமா ஒரு டிகிரி முடிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அப்படி ஒரு காலேஜ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிரைட்டீரியா next வந்து கோர்ஸ் ஒரு கோர்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கும் நம்ம வந்து ஒரு 3 ஐடியாஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடியாவா வந்து உங்களுடைய பேஷன், அதாவது ஆசை. நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆகணும், பொட்டானிஸ்ட் ஆகணும், இப்படிலாம் நினச்சி வச்சுருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் அந்த ஃபீல்டில் போகிறீங்க, உங்களுடைய பேஷன் படி போகிறீங்கன்னா உங்களை அந்த ஆசையை உங்களை படிக்க தூண்டும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு ரேங்கிங்கோடு உங்களால் அந்த டிகிரியை முடிக்க முடியும். செகண்ட் ஐடியாவாக வந்து உங்களுக்கு பேஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிலோட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி போகலாம். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு பேஷன் இல்லைங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் 12th வரலாம் என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் போகிறப்ப அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால அந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறப்ப ஈஸியாக அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தேர்ட் ஐடியாவை வந்து உங்களுடைய ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். உங்களுக்கு பேஷனும் இல்லை, உங்களுக்கு பிலோட் பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் இல்லைங்கிற பட்சத்தில் 12th வரலும் நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப ஈஸியாக அந்த கோர்ஸ் உங்களால் முடிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுடைய ஈஸி சப்ஜெக்ட் வந்து அந்த தேர்ட் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது, பெஸ்ட் காலேஜ் பெஸ்ட் கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இன்னொரு டைம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரலாம் உங்களிடம் விடைபெறுவது நான் தனேஷ். கீப் ஆன் வாட்சிங் தமிழ் விஸ்டாஸ் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.